நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கோவில்கள் அதன் சிறப்புகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். அதாவது நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குரு இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கே இவ்வளோ பிரச்சனை வரும்போது இதிகாசத்தில் ராம சீதாவோட பிரச்சனையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமரோட மனைவியான சீதாவை ராவணன் வந்து கடத்தி கொண்டு போயிடுவார். அந்த நேரத்தில் நம்ம ராமர் ரொம்பவே கஷ்டப்பட்டு படைகளெல்லாம் திரட்டி அவங்கள மீட்டு கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் தான் வந்து அவர் வந்து தோஷத்தெல்லாம் கழிச்சார். அதனால ராமேஸ்வரத்துக்கு பெரிய விஷயங்கள், அதாவது அந்த ராமேஸ்வரத்தில் போனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை ரொம்பவே அற்புதமாக ஆச்சு இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ராமர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ராமர் வந்து அவர் எல்லா இடங்களையும் தேடிட்டு இருந்தார். அப்போ தேடி போகும்போது ஒரு இடத்துல அவர் காலிடறி கீழே விழுந்திருப்பார். அந்த காலிடறி கீழே விழும்போது ஒரு சுயம்பு மாதிரி நம்ம வந்து சிவபெருமான் இருப்பார். அது வந்து பார்க்கறதுக்கு நெல்லி மாதிரியே இருந்துச்சு. அதனால 48 நாள் நெல்லிக்கனியை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து அவர் சிவனை நோக்கி விரதம் இருந்தார். அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது என்னாச்சுன்னா, நம்ம சிவபெருமார் வந்து அவருக்கு அதாவது நேரடியாகவே காட்சி அளித்து எந்த மாதிரி நீங்கள் போகணும், எந்த மாதிரி வந்து சீதா பிராட்டியை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் குருவாக இருந்து அவரை வழி நடத்தினார். அதனால இப்போ நம்ம பார்க்க வந்த கோவில் எந்த கோவில்னா சென்னையில் இருக்குங்க. அதுவும் சென்னையில் போரூர் பக்கத்தில், போரூரோட ஜங்ஷன் பக்கத்துலே தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் என்ன அப்படின்னா ராமநாதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து 1300 வருஷம் வந்து பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே போனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ராமேஸ்வரத்தில் தான் போய் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட எல்லா தோஷமும் நீங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுவீங்க. ராமேஸ்வரத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த கோவிலில் கூட பண்ணலாம். அங்கே என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குதோ இந்த கோவிலையும் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவிலில் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நெல்லிக்கனியோட விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்தை நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தீங்க. அதுவும் 48 நாள் ஒரு விரதம் இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இருக்கு வழியாக வேணும் அப்படின்னா, அவர் வந்து குரு, அதாவது இந்த கோவிலில் குரு அப்படிங்கிறவரே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம சிவபெருமான் தான் குருவாக இருந்து எல்லா விஷயத்தையும் ராமருக்கு சொன்ன மாதிரி நமக்கும் சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கையை இங்கே விதைச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையால் தான் இந்த கோவிலில் ஒரு குருவே இல்லை. அதனால தான் சென்னையில் குரு கோவில் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் தேடாமல் சென்னையிலே இந்த கோவிலே நம்ம குரு கோவிலாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ தான் அந்த ஒரு விஷயம் தெரியும். எப்போவுமே நம்மளுக்கு குரு தான் வழிகாட்டுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த சிவபெருமானே நம்மளுக்கு குருவாக இருந்து வழிகாட்டியிருக்காரு அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுமா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுவும் இங்கே வந்து ரொம்பவே வந்து ராமருக்கே அந்த ஒரு விஷயம் கிடைச்சதுனால சாதாரண மக்களான நமக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு கோவில் வேறு ஒரு சிறப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மினி.